அனைவருக்கும் வணக்கம். என்னையும் ஒருவனாக்கி இருங்கள். சென்னியில் வைத்த சண்முகநாத பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையினாலே அடியாருக்காக வளைந்த ஆண்டவன் என்கிற பொருண்மையில் சிந்திக்க மேற்கொள்கிறோம். சோழ நாட்டிலே திருப்பனந்தால் என்கிற ஒரு அற்புதமான திருத்தலம். இங்கே இருக்கிற பெருமானுக்கு பெயர் அருண ஜடேஸ்வரன் என்று வடமொழியில் சொல்வார்கள். தூய செந்தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய பெயர் செஞ்சடையப்பர். அழகான பெயர். இந்த பெருமானுடைய வரலாறும் மிகவும் அழகான வரலாறு. நாமெல்லாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாறு. இந்த செஞ்சடையப்பரை முதன் முதலில் வழிபட்டவள் தாடகை என்கிற ஒரு அரக்கி. இப்ப நான் தாடகைன்னு சொன்னோம்னா நீங்கள்லாம் ராமாயணத்து தாடகைக்கு போயிடக்கூடாது. ராமாயணத்தில் கூறப்பட்ட தாடகை என்கிற அரக்கி வேறு, இங்கு நாம் பார்க்கிற தாடகை என்கிற அரக்கி வேறு. இவர் இந்த அரக்கி முழுக்க முழுக்க ஒரு மிகச்சிறந்த சிவபக்தை. அந்த சிவபக்தியைத்தான், அந்த பக்திக்கு சிவபெருமான் எப்படி இறங்கி வந்தார் என்பதைத்தான் நாம் இந்த கதையில சிந்திக்க போறோம். அந்த தாடகை என்கிற அரக்கி சிவபக்தை வந்து நாள்தோறும் இந்த செஞ்சடையப்பராகிய சிவபெருமானை வழிபடும் நியமம் கொண்டிருப்பவள். அந்த நியமத்தின்படி நாள்தோறும் பெருமானை வழிபட்டு திருமஞ்சன குடங்களால் திருமஞ்சனம் புரிந்து அபிஷேகம் புரிந்து தூபதீப ஆராதனைகள் எல்லாம் காட்டி வா நாவினால் பாடி மனத்தினால் சிந்தித்து வழிபடும் நியமத்தை கொண்டவள். அந்த அரக்கி அப்படி ஒரு நாள் சிவபெருமானுக்காக பூஜை செய்வதற்காக திருமஞ்சன குடங்களை எல்லாம் தயார் செய்து அப்படி அந்த தூப தீபங்கள் எல்லாவற்றையும் அப்படி தயார்படுத்தி பூஜையை தொடங்கி பூஜை புரிந்து கொண்டிருக்கிறாள். அப்படி திருமஞ்சன குடத்தை எடுத்து இப்படி சிவலிங்க திருமேனியின் மீது அப்படி திருமஞ்சன குடத்தால் அபிஷேகிக்கிற அந்த தருணத்துல, திருமஞ்சனம் புரிகிற தருணத்துல, அந்த அரக்கியினுடைய சேலை, அந்த மேலாடை வந்து அப்படியே அவிழ்கிற ஒரு நிலைக்கு வருகிறது. அதற்கு காரணம் அத்தகைய நிலையை உண்டாக்கியவர் இறைவன். அதாவது அந்த தாடகையுடைய சிவபக்தியை சோதிக்கணும் என்பதற்காக என்ன பண்ணார், அப்படியே மேலாடையை அவிழும்படியாக செய்தார். இப்ப அந்த அரக்கி என்ன பண்ணணும், இப்படி அது வந்து கொஞ்சம் திருமஞ்சன குடம் கொஞ்சம் வெயிட்டான குடம், இப்படி எடுத்து ஊத்துறப்ப ஒரு கையெல்லாம் பிடிக்க முடியாது. அப்படி பிடிக்கிறப்ப வந்து இன்னொரு கையை வச்சு இங்க மே அப்படி அவிழ்ந்து வருகிற அந்த மேலாடையை காக்க வேண்டும். முடுக்கை இழந்தவன் கை எப்படி இருக்கும், நேரா போய் காக்கும்ல, அப்படி அது போல வந்து இந்த மேலாடையை அவிழ்ந்து விழுகின்ற மேலாடையை காக்க வேண்டும் ஒரு கையால. இன்னொரு கையால அபிஷேக குடத்தை பிடிக்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப வெயிட்டானது. பிடித்தால் வந்து அபிஷேக குடமானது கையிலிருந்து நழுவி விழுந்து அப்படி அந்த திருமஞ்சன பொருட்கள் நீரெல்லாம் வந்து வீணா போயிடும். அதனால அந்த அரக்கி வந்து அப்படியே ஒரு மிகப்பெரிய துன்பம். இப்படி இங்க மானம் போயிடும், இல்லை என்றால் சிவபூஜை செய்கின்ற அந்த சிவபூஜை தடைபட்டு விடும். இரண்டும் தடைபடாமல் எம்பெருமான் காத்தருள வேண்டும் என்ற தருணத்தில் அவர் எம்பெருமானை வந்து மனமுருக்கி வேண்டிக் கொண்டாள். அதற்கு இசைந்த பெருமான் அவளுடைய உண்மையான சிவ வழிபாட்டை எண்ணி போற்றி என்ன செய்தாரு, அப்படியே அவர் என்ன பண்ணாரு, அவருடைய அந்த சிவலிங்க பானம் இருக்கிறதுல மேற்பகுதி, அந்த பானத்தை, அதாவது சிவலிங்கத்துல நாம் கீழ்ப்பகுதியை ஆவுடை என்று சொல்வோம், மேல்பகுதியை பானம் என்று சொல்வோம். பெருமான் என்ன பண்ணாரு, அந்த பானத்தை அப்படியே அவர் வளைஞ்சாரு. அதாவது அடியாருக்காக பெருமான் வளைந்தார். அதனால இந்த இடத்துல அந்த பெண் வந்து தன் மானத்தையும் காத்து கொண்டால், அந்த அரக்கி மானத்தையும் காத்து கொண்டு அதே நேரத்துல திருமஞ்சன குடத்தால் அபிஷேகமும் செய்ய முடிந்தது. இப்படி வந்து அற்புதமாக அந்த பெண் அபிஷேகம் செஞ்சு அந்த தாடகையுடைய கதை இதோட முடிந்துருச்சு. தாடகை வழிபட்டு முடிச்சுட்டா, இப்ப செஞ்சடையப்பர் தாடகைக்காக வளைந்து கொடுத்து விட்டார். ஆனா இப்ப சிவலிங்க திருமேனி வளைந்து இருக்கிறதே, இது என்ன பண்றது? இதை வந்து பல மன்னர்கள் பார்த்தார்கள், ஆனால் வந்து யாருமே இதை வந்து நிமிர்த்த வேண்டும், இதை நேராக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் வந்து அனபாயச்சோழனுடைய மரபுல தில்லைக்கு கூரை விரைந்த, அந்த பொன்னால் கூரை விரைந்த அனபாயச்சோழனுடைய மரபுல வந்த ஒரு சோழ மன்னன், அந்த மன்னன் அதை பார்த்து பெருந்துன்பமுற்றனாக, பெருமானுடைய திருமேனி சிவலிங்க திருமேனி என்னதான் அடியாருக்காகவே இருந்தாலும் சிவலிங்க திருமேனி வளைந்திருக்க கூடாது, நேராக நிமிர்ந்துதான் இருக்க வேண்டும், ஆகையால் இதை நிமிர்த்தாக வேண்டும் என்பதற்காக அவன் என்ன பண்ணான், கயிறு கட்டி இழுத்தான். இந்த பக்கம் நிமிக்கிற மாதிரி நிமிரல, 1000 யானைகளை வர வச்சு அந்த 1000 யானைகளை வைத்து இழுத்தான், முடியல. 10,000 வீரர்களை வரவழைத்து இழுத்தான், அப்பவும் முடியல. சிவபெருமான் அந்த ஒரு சாதாரண ஒரு சிவலிங்கத்தை நிமிர்த்துவதற்காக 1000 யானை முடியல, 10,000 வீரர்கள் முடியல, எது செஞ்சுமே வந்து சிவலிங்கம் நிமிரவில்லை. இதனால் அந்த மன்னன் வந்து ஆற்றுனா துயருற்றான். இப்படி சோழ மன்னன் இவ்வாறு முயற்சித்ததையும் அந்த முயற்சியில் அவன் தொடர் தோல்வியைக் கண்டு துயருற்றிருப்பதையும்
திருக்கடவுரே திருக்கடவுரிலே வாழ்கின்ற குங்குளிய கலையர் என்கிற ஒரு நாயனார் கேள்வியுற்றார். இந்த நாயனாரை பற்றி இவருடைய பெருமையை பற்றி சிந்திக்க வேண்டுமாயினே அதை ஒரு தனிப்பதிவாக சிந்திக்க வேண்டும். ஆகையால் வந்து அதை மற்றொரு பதிவில் சிந்திப்போம். இன்று வந்து நாம் இந்த பதிவோடைய தொடர்ச்சியாக இந்த நாயனார் இதை கேள்வியுற்றார். குங்குளிய கலைய நாயனார், இந்த குங்குளிய கலைய நாயனார் என்ன பண்ணாரு, சரி இப்படி மன்னன் இவ்வளவு முயற்சிக்கிறார், 1000 வீரர்கள், 10000 வீரர்கள், 1000 யானைகள்லாம் முயற்சித்து விட்டன, நாமும் சென்று இதற்கு இந்த திருப்பணியில நம்முடைய பங்களிப்பையும் வழங்குவோம்ட்டு குங்குளிய கலைய நாயனார் அப்படியே திருக்கடவுரிலிருந்து கிளம்பி வழியிலே இருக்கிற பல தலங்களையும் தரிசித்து அப்படியே திருப்பனந்தாளுக்கு வர வந்து அங்கே வந்து முயற்சித்து முயற்சித்து அயர்ந்து போய் கிடக்கின்ற அந்த மன்னனையும் வீரர்களையும் யானைகளையும் எல்லாவற்றையும் வணங்கி சிவதிருப்பணியில் இருந்த காரணத்தால் உங்களை எல்லாம் நான் வணங்குகிறேன் என்று எல்லாவற்றையும் வணங்கி நீங்களெல்லாம் இலைப்புற்று இருப்பது போல யானும் இலைப்புற்று எய்க்கும் இது பெற வேண்டும் என்ற ஒரு விருப்பம், யானும் இதே மாதிரி இலை புற வேண்டும், அதாவது உங்களால் 1000 யானைகள் 10000 வீரர்களால் முடியாதது, என்னால் முடித்து விட முடியும் என்று நான் எண்ண மாட்டேன், ஆனால் தங்களுக்கெல்லாம் கிடைத்த இந்த பேரு சிவதிருப்பணியில் பங்கு கொண்ட பேரு எனக்கும் கிடைக்க வேண்டும், ஆகையால் நானும் முதல் பங்கு கொள்வேன் என்று என்ன பண்ணாரு, இதுவரைக்கும் யாரும் பண்ணாத ஒன்றை குங்குளிய கலையநாயனார் பண்ணாரு. எல்லாரும் என்ன பண்ணாங்க, கயிற்றுடைய ஒரு பாகத்தை அப்படியே சிவலிங்கத்துல கட்டி இழுத்தாங்க, இன்னொரு பாகத்துல கட்டல. குங்குளிய கலையநாயனார் என்ன பண்ணாரு, இன்னொரு பாகத்தை தன் கழுத்துல கட்டிக்கிட்டாரு. இப்ப என்ன ஆகும், இழுத்தால் என்ன ஆகும், இவர் கழுத்தும் சேர்ந்து நெறியும், ஆனால் இவர் அதை எண்ணவில்லை. நான் இழுக்கிற பொழுது சிவலிங்கம் நிமிர்ந்தால் நிமிரட்டும், நேரானால் நேராகட்டும், அப்படி நேராகவில்லை என்றால் என் கழுத்து நெறிக்கப்பட்டு என் உயிர் இறைவனோடு உன் இரண்டர கலக்கட்டும் என்று குங்குளிய கலையநாயனார் அப்படி ஒரு முற்றிய பக்தி, இந்த அரசருடைய பக்தி எல்லாவற்றையும் விட முதிர்ந்த அன்பு, முதிர்ந்த பக்தி, முருகி வாங்கி கடைய முன்னிற்குமே என்று சேர்க்கிறார் சொன்னார். அப்படி முருகிய பக்தியால் வந்து குங்குளிய கலையநாயனார் இழுத்தார். இப்படி முதிர்ந்த பக்தியால் இழுத்தா ஆண்டவன் வந்து கட்டுப்படாமலா இருப்பான். நன்னிய உருமையன்பின் நாரொரு பாசத்தாலே திண்ணிய தொண்டர் பூட்டி இழைத்தபின் திரும்பி நிற்க, அப்படி தொண்டர் பூட்டி இழுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் ஆண்டவன் வராமலா இருக்க போறாரு, நேராகாமலா இருக்க போறாரு, ஒண்ணுமோ கலையனார்தம் ஒரு பாடு, அந்த ஒருமை பாடு, அந்த ஒருமை பண்பு, அந்த பக்தியை கண்ட போதே அண்ணலார் நேரே நின்றார். சிவபெருமான் என்ன பண்ணாரா, அப்படி தாடகை என்கிற அடியாளுக்காக வளைந்த சிவபெருமான் குங்குளிய கலையர் என்கிற அடியாருக்காக திரும்பி நேரே நிமிர்ந்து நின்றார்.